Welcome to Sharmika Malayalam Academy. இன்னைக்கு நம்ம 13th July உடைய current affairs discuss பண்ண போறோம். சோ நம்ம நியூஸ் discuss பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன clarification நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். So நேத்து போட்ட current affairsக்கு ஒரு comment வந்திருந்தது. சில important news வந்து discuss பண்ணல அப்படினு சொல்லி. நான் இது regarding ஆன ஒரு clarification நான் முன்னாடியே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சோ எதனால சில topics நான் discuss பண்றதில்ல அப்படினா because of redundancy. So இதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு discuss பண்ணியிருப்பேன். So that time consumption காக நான் வந்து உங்களுக்கு discuss பண்ணாம இருந்திருப்பேன். அதே மாதிரி ரொம்ப important ஆன topics ஒருவேளை நேத்து கவர் பண்ணல அப்படினா அடுத்த நாள் நான் கவர் பண்ணிடுவேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். So அதே மாதிரி நேத்துடைய current affairsல democracy transition பத்தி சொல்லியிருந்தாங்க. So நேத்து நான் discuss பண்ணல. So இன்னைக்கு நான் discuss பண்றேன். அதே மாதிரி green washing அப்படின்ற அந்த ஒரு topic இதுக்கு முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு examples ஓட நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டேன். சோ ரிடண்டன்ட்டா இருக்க டாபிக் நான் வந்துட்டு உங்களுக்கு எடுக்கல. அதே மாதிரி criminal politics சோ ADR association போட்ட ஒரு கேஸ் பத்தி கூட நான் உங்களுக்கு டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டேன் and அது ரிகார்டிங் ஆன நோட்ஸ் கூட நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சோ தட் ரொம்ப ரிடண்டன்ட்டா இருக்க விஷயத்தை நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றது இல்ல. அதே மாதிரி நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பர் மட்டும் இல்லாம நம்ம Indian Express, Hindustan Timesல எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய important news நம்ம அனலைஸ் பண்றோம். So அப்படி அனலைஸ் பண்ணும்போது நம்ம டீடைல்டா கூட நம்ம அனலைஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சந்திரயான் 3 மிஷன் பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஆர்பிட்டர் ரோவர் மட்டும் பத்தி நம்ம பேசாம எதனால சவுத் போல அனலைஸ் பண்ணணும்னு சொல்லி இஸ்ரோ நினைக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு ரீசன்ல இருந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இப்போ எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸோ டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப எடுக்கும். ஸோ தட் நான் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பா என்னென்ன ஒரு நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் அந்த டாபிக்ஸ் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்றேன். சிலது விட்டு இருந்தது அப்படின்னா அடுத்த நாள் நான் உங்களுக்கு கண்டிப்பா அதை கவர் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கவரேஜில் நீங்கள் எந்த ஒரு வரியும் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஐ வில் கவர் இட் ஃபார் யூ. அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா UPSC ரொம்ப அப்ஸ்கியூரான விஷயத்தெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஸோ ரொம்ப ப்ராமினெண்ட்டாக என்ன விஷயம் இருக்கோ எது வந்து ரொம்ப அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கோ அந்த விஷயத்துல தான் UPSC ப்ரிலிம்ஸ்லேயே சரி மெயின்ஸ்லேயுமே சரி அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ஸ்கியூரான விஷயத்துக்கு நீங்கள் வந்து உங்களுடைய மைண்டை நீங்கள் செலவிட வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். So in the news, Hindu newspaper Delhi edition la front page la kuduthirukanga. Big ticket defense deals likely during PM's Paris visit. So recently nammuடைய prime minister 2-day visit a France ku avar poyirkaru. So adhaadu July 13 innikku vandu ivaru poyirkaru. So likely-a enennella decision edukka poranga abindradha patti paakalam. So nammuடைய prime minister he has departed India for an official visit to China, France அதுக்கப்புறம் UAE. And Prime Minister, he will attend the French National Day. So this is also called as Bastille Day celebrations. So இது பாரிஸ்ல நடக்க போகுது. And இதுல இந்தியன் ஆர்மியோடைய ட்ரை சர்வீசஸ் கண்டின்ஜென்ட் இந்த ஒரு பாசிலே டே பரேட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உடைய ஏர்கிராஃப்ட் இதுவும் வந்து ஒரு ஃப்ளை பாஸ்ட் இது பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் the PM's visit. And அது மட்டும் இல்லாம நம்மளுடைய prime minister he is going to sign a deal for the acquisition of 26 Rafale Marine fighters for the INS Vikrant aircraft carrier. So இதுக்கு முன்னாடிமே நம்ம வந்து 36 Rafale aircrafts வாங்குறதுக்கான சைனிங் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ வந்துட்டு INS Vikrant ஏர்கிராஃப்ட் கேரியருக்காக இன்னொரு 26 நம்ம சைன் பண்ண போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம there is going to be a repeat order for the construction of 3 more Scorpene, அதாவது கல்வாரி கிளாஸ் சப்மரைன். ஸோ மாசகான் டாக் யார்ட்ஸ் ஸோ இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கான அந்த ஒரு சைனையும் பண்ண போறாங்க. அண்ட் ஸோ பிரான்ஸ் உடைய விசிட் முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் he is going to travel to Abu Dhabi, அதாவது இன் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆன் ஜூலை 15th. ஸோ அபுதாபி போனதுக்கு அப்புறமா he will hold talks with UAE president and ruler of the Abu Dhabi Sheikh Mohammed bin Zayed Al Nayan. ஸோ இவரோட பேச்சுவார்த்தை நடத்த போறாரு. ஸோ ஒன்ஸ் பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறமா என்ன இம்பார்ட்டன்ட் ஸ்டேக் ஹோல்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க பிரீஃபா என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் என்ன டிஃபென்ஸ் கோஆபரேஷன் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இந்த ஒரு விசிட்ல அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுறது என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் டீல்ஸ் தான். ஸோ நம்ம டிஃபென்ஸ் கோஆபரேஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்தியா அண்ட் பிரான்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 எக்ஸசைஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸசைஸ் வருணா இது வந்து இந்தியன் நேவி அதுக்கப்புறம் பிரான்ஸ் நேவி 2 பேரும் சேர்ந்து நடத்துறாங்க. அண்ட் அடுத்து எக்ஸசைஸ் கருடா இது வந்து ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் பிரான்ஸ் ஏர்ஃபோர்ஸ். அண்ட் அடுத்து எக்ஸசைஸ் சக்தி. ஸோ இது வந்து ஆர்மி எக்ஸசைஸ். So Stockholm International Peace Research Institute என்ன சொல்றாங்க அப்படினா, so 2018 and 2022ல France தான் இந்தியாவுடைய second largest arms supplier. So first positionல இருக்குது வந்து ரஷ்யா. So secondா இருக்குது வந்து it is the France. So CPI என்ன சொல்றாங்க அப்படினா, so கிட்டத்தட்ட Franceல இருந்து இந்தியா 62 aircraft வாங்கி இருக்கு. அதே மாதிரி 4 submarines வந்து நம்ம வாங்கி இருக்கோம். So between 2013 and 2017 and 2018 and 2022 so France கிட்ட இருந்து நம்ம இம்போர்ட் பண்ண அந்த arms deal பார்த்தோம் அப்படினா 489% increase ஆயிருக்கு அப்படின்றத SIPRI report சொல்லுது. So SIPRI உடைய full form it is Stockholm International Peace Research Institute. So இவங்க வந்து ஒவ்வொரு கண்ட்ரியிலயும் இந்த arms trade import and export எப்படி இருக்கு அப்படின்றத இவங்க தான் calculate பண்ணுவாங்க. So 2016ல India and France so ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு agreement sign பண்ணிருக்காங்க. That is for the purchase of 36 Rafale jets in India. And அது மட்டும் இல்லாம 6 Scorpion submarine. So இதுக்கான அந்த ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க அக்டோபர் 2006ல. So இந்த Scorpion class submarine அப்படிங்கறது பார்த்தோம் அப்படினா it is built under technology transfer. So technology transfer அப்படினா அதாவது இன்னொரு कंट्री நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படினா அவங்களுடைய டெக்னாலஜி நம்ம ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஷேர் பண்ண டெக்னாலஜி வெச்சு நம்ம மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ்ல நம்ம prepare பண்ணுவோம். So இதுதான் வந்து technology transfer அப்படினு சொல்லி சொல்லுவாங்க. So this technology transfer is for Mazagon Docks Limited project. Okay, so இவங்களுக்கு தான் இந்த technology transfer பண்ணுவாங்க. So they will build the Scorpion submarines. So இந்த first submarine உடைய பேர் என்ன அப்படினா it is INS Kalvari. So இது எப்ப கமிஷன் பண்ணிருக்காங்க அப்படினா அக்டோபர் 2017ல கமிஷன் பண்ணிருக்காங்க. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷன்ல so international relationsல கொடுத்திருக்காங்க. So Zelensky persists with bid for Ukraine's NATO entry. So recent NATO Udia summit. So 2023 summit வந்து முடிஞ்சிருக்கு. That is 11th and 12th நடந்தது. So எந்த இடத்துல நடந்தது அப்படினா so Vilnius. So it is the capital of Lithuania. So this information is important for your prelims. So map based ஆவும் நீங்க இந்த லூதியானா பத்தி நீங்க தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. So என்னென்ன bordering countries எல்லாமே நீங்க பார்த்து வெச்சுக்கோங்க. So 2022 summit எங்க நடந்தது அப்படினா Madrid அதாவது ஸ்பெயின்ல நடந்துருக்கு. So இப்ப நடந்தது வந்துட்டு capital of Lithuania Vilniusல நடந்துருக்கு. So இந்த இதல participate பண்ண leaders எல்லாம் வந்து ரஷ்யா உக்ரைன் வார் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க and also Sweden's prospective membership in NATO பத்தியும் இவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்போ இந்த ஒரு NATO summitல key takeaways என்னென்னலாம் நடந்துருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சோ இதுல வந்துட்டு ஒரு நியூ forum create பண்ணிருக்காங்க. So the forum is called as NATO Ukraine Council. So இந்த ஒரு NATO Ukraine Council அப்படின்றது ஒரு permanent பாடியா செயல்படும். அதாவது இந்த NATO members plus Ukraine. So இந்த உக்ரைன்ல ஏதாவது consultations நடத்தணும் அப்படி இல்லனா meetings emergency situationsல meetings நடத்தணும் அப்படினா இந்த NATO Ukraine Councilல எல்லா countries-உம் சேர்ந்து இவங்க முடிவெடுப்பாங்க. So this is going to be an alternative for Ukraine membership in NATO. So இப்ப ரஷ்யா உக்ரைன் வார் வந்து எதனால நடந்தது அப்படினா உக்ரைனை நேட்டோவோட ஜாயின் பண்ற அப்படினு சொல்லி ஒரு proposal கொடுத்ததனால தான் ரஷ்யா உக்ரைன் மேல வார் தொடுத்தது. So இப்ப இதே மாதிரியான அந்த அதாவது membership வந்து உக்ரைனுக்கு கொடுத்துட்டோம் அப்படினா so மறுபடியும் இது வந்து it may aggress the Russia so further in the war situation அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So இந்த membership-ஐ நம்ம increase பண்ணாம அதுக்குன்னு தனியா ஒரு NATO Ukraine Council னு சொல்லி ஒரு தனி permanent body-ஐ set up பண்ணிருக்காங்க. So that உக்ரைன் உடைய பிரசிடென்ட் இவரு என்னென்னலாம் நேட்டோவோட மீட்டிங் நடத்தணுமோ எல்லா மீட்டிங்கும் இவரு அந்த ஒரு கவுன்சில்ல பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உக்ரைன் வாண்ட் நியூ செக்யூரிட்டி அஷூரன்சஸ் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் இட்ஸ் அலைஸ். ஸோ இது வரைக்கும் டைரக்டா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து ரஷ்யா மேல அவங்க போர் தொடுக்கல. ஆனா உக்ரைனுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து ரஷ்யா மேல சில சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு எடிட்டோரியல்ல கூட டிஸ்கஸ் பண்ணோம். கிளஸ்டர் முனிஷன்ஸை கூட உக்ரைனுக்கு கொடுத்திருக்கு. சோ இந்த ஒரு நேட்டோல என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா US மட்டும் இல்லாம மற்ற கண்ட்ரீஸ் அதாவது G7 கண்ட்ரீஸ் சோ இவங்க உக்ரைனுக்கு they will help in long term அப்படிங்கற அந்த ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ these are all the key takeaways of the NATO summit. சோ இப்போ membership of Sweden பத்தி நம்ம பார்க்கலாம். So, now Sweden and Finland NATO join panano aspirations vechirundanga. Ana inda aspirations ku tadaya Turkey irundichu. So Turkey paatha appadina so Sweden and Finland joining objections kuduthite irundanga. Ipo NATO and the membership la yaradu pudusa yenayanum appadina ella member countries same support panna mattumda adula join பண்ண முடியும். ஆனா டர்க்கி வந்து ஸ்வீடன் அண்ட் ஃபின்லாந்து ஜாயின் பண்றதுக்கு அகைன்ஸ்டா இருந்ததனால இவங்களால ஜாயின் பண்ண முடியாம இருந்தது. சோ இப்போ வந்து டர்க்கி ஸ்வீடன் ஜாயின் பண்றதுக்கான அந்த அப்ரூவலை டர்க்கி கொடுத்திருக்கு. அண்ட் சோ எதனால டர்க்கி இத பிளாக் பண்ணி வச்சிருந்தது அப்படினா that is because the two Nordic countries, they were supporting Kurdish militant groups, so which it deemed to be terrorist organization. So in the Kurdish militant groups, Finland and Sweden support NATO membership kudukama irundanga. And 2023, that is March 2023, Turkey, Finland objection. That is Finland join pandradukana objection remove panniduchu. So that April 2023, 31st member of the grouping Finland join பண்ணிருச்சு. ஆனா ஸ்வீடன் வந்து இதுவரைக்கும் ஜாயின் பண்ணல. ஆனா அந்த ஒரு பேனை இப்ப ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ அதனுடைய ப்ராஸ்பெக்ட்ஸும் இப்ப டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சோ இதனுடைய பேக்ட்ராப்ல நீங்க நேட்டோ பத்தி தெரிஞ்சுக்கணும். சோ நேட்டோ அப்படின்றதோட ফুল ஃபார்ம் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். சோ இது எப்ப ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படினா 1949ல இது ஃபார்ம் பண்ணிருக்காங்க த்ரூ சைனிங் ஆஃப் வாஷிங்டன் ட்ரீட்டி. So in the NATO it is an alliance of 31 countries. So once Sweden joined pannadukku apparama 32 countries irukum. So in the developments neenga paathite irunga. So it is an alliance of 31 countries from North America adukapra vanda Europe. So 2023 la Finland join pannirukku and the system of collective defense. So idu oru system of collective defense. அதாவது இந்த நேட்டோ கண்ட்ரீஸ் யாராவது ஒரு country மேல அட்டாக் நடந்தாலும் அந்த எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து தங்கள் மேல அட்டாக் நடந்ததா நினைச்சிட்டு அந்த அக்ரஸர் மேல அவங்க போர் தொடுப்பாங்க. சோ இதுதான் வந்து காமன் கிளாஸ். இது வந்து ஆர்டிகல் 5ல கொடுத்திருக்காங்க. சோ இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படினா இட் இஸ் இன் பிரசல்ஸ், பெல்ஜியம். சோ இந்த விஷயம் உங்களுடைய பிரிலிம்ஸ்க்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் தி பிரிண்ட்ல கொடுத்திருக்காங்க. Supreme Court concerned over lakhs of devotees visiting temple in Sariska Tiger Reserve. So recently Supreme Court நிறைய டிவோட்டிஸ் வந்து சாரிஸ்கா டைகர் ரிசர்வ்க்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பந்து பால் அப்படின்ற ஒரு டெம்பிள்ல நிறைய பேர் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது ரிகார்டிங்கான ஒரு கன்சர்ன் ரேஸ் பண்ணியிருக்காங்க. சோ உங்களுடைய பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சாரிஸ்கா டைகர் ரிசர்வ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சோ ஆழ்வார் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ராஜஸ்தான்ல ஆரவழி ஹில்ஸ்ல இது லொக்கேட் ஆயிருக்கு. சோ இத வைல்ட் லைஃப் ரிசர்வா 1955ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் டைகர் ரிசர்வா 1978ல இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்டர் ப்ராஜெக்ட் டைகர். ஸோ இந்த சாரிஸ்கா இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஓல்டு டெம்பிள்ஸ், பேலசஸ், அதுக்கப்புறம் லேக்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ் என்ன அப்படின்னா பந்துபால், பன்கார் ஃபோர்ட், அஜாப்கார், பிரதாப்கார், சிலிசேர் லேக் அண்ட் ஜெய் சமாந்த் லேக். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுடைய ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் எடிட்டோரியல் பேஜ்ல கொடுத்திருக்காங்க. வீக்கனிங் ஆட்டோனாமி. ஸோ பீஸ்மல் எக்ஸ்டென்ஷன்ஸ் டு தி இடி சிபிஐ ஹெட்ஸ் ஆர் தி செட் பேக் டு தியர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இது வந்து எடிட்டோரியல கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் நான் நேற்றே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் இதுல என்ன ஒரு கிரக்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இப்ப நேற்று சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், ஸோ அதுல வந்து அதனுடைய ஹெட்டா இருந்தவருடைய அந்த டைம் பீரியட ஸோ July 31st வரைக்கும் தான் அவர் இருக்கணும். ஸோ இதுக்கு மேலே ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அட் த சேம் டைம் 2 அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து அதாவது 2 அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து அப்ஹெல்ட் பண்ணியிருக்கு சுப்ரீம் கோர்ட். அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். ஸோ இது ரெண்டுலையும் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ஸை வித்ஹெல்ட் பண்ணியிருக்கு. ஸோ என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னா ஸோ 2 இயர் எக்ஸ்டென்ஷன்ஸோட 1 இயர் 2 இயர் வந்து அவங்களுடைய டைம் பீரியட் இருக்கும். அதாவது சிபிஐ அதுக்கப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோடைய அந்த டென்யூர் பார்த்தோம் அப்படின்னா 2 இயர்ஸ். ஸோ இது போக அவங்களுடைய டென்யூர் வந்து 1 இயர் நம்ம பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்காக இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு அமெண்ட்மெண்ட் தான் அது. ஸோ இது ரெண்டையுமே சுப்ரீம் கோர்ட் வந்து அப்ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப்ஹெல்ட் பண்ணதுனால ஸோ சிபிஐ அதுக்கப்புறம் இடியுடைய இண்டிபெண்டன்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இந்த ஒரு ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி கிரக்ஸ். So adutha news nama paakalam. So in the news of Hindu newspaper Delhi edition la editorial page la kuduthirukanga. How the CPI basket conceals the inflation picture. So in the article la in the consumer price index, so idu vandu evlo flawed a irukku abindradha pathina or information kuduthirukanga. So na idla vandu ungalku konja hand written notes ah kuduthirken. So idla irukkadiya important points la solliruken. So CPI basket, it conceals the inflation picture. Adhaadu CPI consumer price index. So idu vandu eppadi kandupidipanga abina idula vandu oru sila basket of goods irukku. So basket of goods abindradhu makkal vandu common ah payanpaduthakuriya and sila goods mattum dhaan idula calculate பண்ணுவாங்க. So அதனுடைய விலை எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இந்த இன்ஃப்ளேஷனை அவங்க டிரா பண்ணுவாங்க. So இப்போ இதுல இவர் என்ன சொல்றா, இந்த ஒரு ஆர்டிகல்ல என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த CPI பாஸ்கெட்டே வந்து ஃப்ளாடா தான் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி ஃப்ளாடா இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த basket of goodsல பார்த்தோம் அப்படின்னா torches, radios, tape recorders, CD, DVD, audio or video cassette, trunks, இது எல்லாத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதே மாதிரி சிமிலரான அதர் 300 ஐட்டம்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி டைம், ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்துட்டு இது வந்து ரிலவெண்டா இருந்தது. ஆனா இப்போ ஒன்ஸ் நம்ம டிஜிட்டலா நம்ம கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம டார்ச்சர்ஸ், ரேடியோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றது இல்லை. ஸோ தட் இப்போ இதனுடைய விலையும் இந்த பாஸ்கெட்ல ஆட் ஆகுறதுனால இந்த கன்சியூமர் பிரைஸ் இன்ஃபிளேஷன் அப்படின்றது வந்துட்டு ஃபிளாடா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து இப்போ கரண்ட் சிபிஐ உடைய பேஸ் இயர் வந்துட்டு 2012. ஸோ இதனுடைய வெயிட்டேஜ் பத்தி பார்க்கலாம். So food and beverages ku 45.86% weightage kuduthirukanga. Palm, tobacco and intoxicant ku 2.38% weightage irukku. So clothing and footwear ku 6.53 weightage. So housing ku 10.07 weightage. Fuel and light ku 6.84 weightage. So adutha miscellaneous ku vandute 28.32 weightage irukku. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் அண்ட் பீவரேஜஸ்க்கு தான் அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெயிட்டேஜ் வந்து இப்போ இந்த ஒரு ஃபிகர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது 1960ல் ஃபுட்டுக்கான அந்த ஒரு வெயிட்டேஜ் இட் இஸ் 60.9. ஸோ இதுவே வந்துட்டு 1982ல் 57ஆக கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா 2001ல் தான் இதை 46.2ஆக இதை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதனால கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸ் லா அப்படின்னு சொல்லி ஒரு லா இருக்கு. ஸோ இந்த லால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு கண்ட்ரியோடைய இன்கம் வந்து அதிகமாக ஃபுட்ல அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் அப்படின்றது கம்மியாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபுட்ல செலவு பண்றது கம்மியாகும் அப்படின்னா ஸோ மற்ற விஷயங்கள்ல செலவு பண்ணக்கூடியது வந்து அதிகமாகும் அப்படின்றது தான் வந்து அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபுட் ஐட்டம்ஸ்ல தான் வந்து அதிகமாக செலவு பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஹவுசிங், எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஸோ பர்சனல் கேர், என்டர்டைன்மெண்ட், ஸோ டிஜிட்டல் சர்வீசஸ் அண்ட் இன்டர்நெட். ஸோ ஃபுட்டை விட அதிகமாக இதில் தான் வந்து ஒரு கண்ட்ரி செலவு பண்ணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு ஃபுட்டுக்கான வெயிட்டேஜை இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கம்மி பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஸ்டில் இது வந்து 45.86% இருக்கிறது வந்து ரொம்ப அதிகம் தான். இப்போ இந்தியாவுடைய சிபிஐக்கும் டெவலப்டு கண்ட்ரிஸ் உடைய சிபிஐக்கும் மேஜரான வித்தியாசம் என்ன அப்படின்னா ஃபுட்டுக்கான வெயிட்டேஜ். இதுவே டெவலப்டு கண்ட்ரீஸ்ல வந்துட்டு ஃபுட்டுக்கான வெயிட்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனால் நம்மளுடைய இந்தியாவில தான் ஃபுட்டுக்கான வெயிட்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 9.67 வெயிட்டேஜ் வந்து சீரியல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நேஷன்ஸ் எல்லாம் எக்கனாமிக் அட்வான்ஸ்மெண்ட் அவங்க ஆக என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய ஃபுட் அப்படின்றது டைவர்சிஃபை ஆகும். அதாவது சீரியல்ஸ் மட்டும் அவங்க சாப்பிட மாட்டாங்க, நிறைய நியூட்ரிஷியஸ் ரிச் ஃபுட் எல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ தட் இந்த 9.67 அப்படின்ற அந்த ஒரு வெயிட்டேஜ் வந்து ரொம்ப எக்ஸசிவா சீரியல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபிளாடா இருக்கிறதுனால ஸோ நம்மளால ட்ரூவான இன்ஃப்ளேஷன் என்ன அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றத இந்த ஒரு ஆர்டிகிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு ட்ரூவான ஒரு கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கான கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே நடத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வேவை நடத்திட்டு இருக்காங்க. And first round வந்துட்டு July 2023 ல முடிய போகுது. And second round எப்ப முடியும் அப்படினா so July 2024 தான் முடிய போகுது. So once அந்த ரிப்போர்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 to 3 months ஆகும். So ministryக்கு அதை கம்பைல் பண்ணி ரிலீஸ் பண்றதுக்கு 2 to 3 months ஆகும். So that December 2024 ல தான் நமக்கு வந்து consumption expenditure survey உடைய டேட்டா நமக்கு கிடைக்கும். So அது வரைக்கும் நம்மளுடைய CPI index அப்படின்றது வந்து ஃப்ளாடா தான் இருக்க போகுது. ஆனா it is not a good sign for India. So digital measures எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இந்தியா so digital measures எல்லாம் யூஸ் பண்ணி CPI-ஐ நம்ம இது வந்து சரி பண்ணனும் அப்படின்றதை இந்த ஒரு ஆர்டிகல்ல சொல்லிருக்காங்க. So, அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷன்ல கொடுத்திருக்காங்க. Center to buy tomatoes from the south and west to sell in the northern cities. So, recently, center பார்த்தோம் அப்படினா so tomato so Andhra Pradesh, Karnataka and Maharashtra ல இருந்து procure பண்ணி so northern states like Punjab ல எல்லாம் இத sell பண்ண போறாங்க. So இந்த ஒரு measure பார்த்தோம் அப்படினா fiscal measure. So இப்ப inflation அப்படின்றது ஒரு பொருளுடைய விலை வந்து கான்ஸ்டன்ட்டா இன்கிரீஸ் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து inflation. So இந்த inflationஐ தடுக்கிறதுக்கு government என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அப்படின்றத நம்மளால ரெண்டு வகையா கிளாசிஃபை பண்ண முடியும். So ஒன்னு வந்து என்னன்னா monetary measure. So, இன்னொன்று வந்துட்டு fiscal measure. So, monetary measure அப்படின்றது RBI எடுக்கக்கூடியது and fiscal measure அப்படின்றது வந்துட்டு government எடுக்கக்கூடியது. So, RBI mostly என்ன பண்ணுவாங்க அப்படின்னா monetary policy committee மூலமா அவங்க அந்த ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணுவாங்க இல்லைன்னா ஜாஸ்தி பண்ணுவாங்க. ஸோ இது ரிலேட்டடா தான் இன்ஃபிளேஷனை அவங்க கட்டுப்படுத்துவாங்க. அண்ட் இதுவே கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ டிமாண்ட் சப்ளை மிஸ்மேட்சை சரி பண்றதுக்காக இவங்க பார்ப்பாங்க. அதாவது ஸோ எந்த இடத்துல வந்து சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வேற இடங்கள்ல இருந்து வாங்கி அந்த இடத்துக்கு அவங்க சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இன்ஃபிளேஷன் கம்மியாகும். ஸோ இதுக்கு முன்னாடி கூட சில ஒரு 1 month பேக் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம். அதாவது தூர்தால மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கண்ட்ரியில அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதுவும் வந்து ஒரு ஃபிஸ்கல் மெஷர் தான். So அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷன்ல கொடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் ரிஜெக்ட்ஸ் EU பார்லிமெண்ட் மூவ் டு டிஸ்கஸ் மணிப்பூர் சிச்சுவேஷன். ஸோ இதுல வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெய்ரா பைபிஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மெய்ரா பைபிஸ் பத்தி இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மெய்ரா பைபிஸ் அப்படின்றது ஒரு இட் இஸ் அ குரூப் ஆஃப் உமன் ரெப்ரசென்டிங் மெய்தி சொசைட்டி. ஸோ இவங்க தே ஆர் ஆல்சோ கால்ட் ஆஸ் டார்ச் பேரர்ஸ். ஸோ இந்த ஒரு இமேஜ்ல நீங்க பாக்குற மாதிரி ஸோ இவங்களுடைய அந்த மொபிலைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது கையில வந்து ஒரு டார்ச் ஏந்திட்டு ஸோ இவங்க வந்து ஒரு ரேலி மாதிரி போவாங்க. ஸோ தட் தே வில் பிரிங் இன் சேஞ்சஸ் இன் தி சொசைட்டி. ஸோ இது வந்து 1977 ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரம் தென் இவங்க வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இவங்க வந்து ஆல்கஹாலிசம்க்கு அகேன்ஸ்டாக இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரக் அபியூஸ்க்கும் அகேன்ஸ்டாக இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இவங்க குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மெய்ரா பைபிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மோஸ்டா சீனியர் உமன்ஸ் தான் இதுல இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஆர்கனைஸ்டான ஸ்ட்ரக்சர் கிடையாது. யார் வேணா இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி மெய்தி சொசைட்டி. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் நேற்று ஹிந்து நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. தட் இஸ் டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் அண்ட் சேஞ்ச் இன் தி உமன்ஸ் லைஃப். ஸோ 11th July எனக்கு ஸோ வேர்ல்டு பாப்புலேஷன் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு டே அன்னைக்கு பர்டிகுலரா உமனுடைய டெமோகிராஃபிக் சேஞ்சஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி இந்த ஒரு ஆர்டிக்கல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் அதை பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி டெமோகிராஃபிக் டிரான்சிஷன்னா என்ன அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ டெமோகிராஃபிக் அப்படின்னாலே வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு பாப்புலேஷன். அதாவது ஒரு பாப்புலேஷன் எந்த மாதிரி எல்லாம் சேஞ்சஸ் அண்டர்கோ ஆயிட்டு இருக்கு அப்படின்றத படிக்கிறது தான் வந்து டெமோகிராஃபிக் டிரான்சிஷன். அதாவது பர்த் ரேட் எப்படி இருக்கு, டெத் ரேட் எப்படி இருக்கு, அதே மாதிரி மெட்டர்னல் மார்டாலிட்டி இதெல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றத ப்ராடா அனலைஸ் பண்றதா இந்த டெமோகிராஃபிக் டிரான்சிஷன். ஸோ திஸ் இஸ் தி சேஞ்சிங் பேட்டர்ன் ஆஃப் மார்டாலிட்டி, ஃபர்டிலிட்டி அண்ட் க்ரோத் ரேட். ஸோ இந்த ஒரு டேர்மை ஃபர்ஸ்ட் டைம் யார் காயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா Frank W. Northstein இன் தி mid-20th century இவர் தான் இதை காயின் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்தியாவுடைய டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்தியாவுடைய பாப்புலேஷன் பார்த்தோம் அப்படின்னா 340 மில்லியன்ல இருந்து இப்போ 1.4 பில்லியனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 1941 மேலுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதாவது ஆவரேஜா ஒரு மேல எவ்வளோ வருஷம் உயிர் வாழ்வாங்க அப்படின்னா இட் இஸ் 56 இயர்ஸ். ஆனா இப்போ மென்னுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் 67 இயர்ஸ். So total fertility rate அப்படின்றது 5.7, அதாவது 1950ல 5.7 ஆ இருந்தது and இப்ப 2019ல 2.1 ஆ இது கம்மி ஆயிருக்கு. So total fertility rate அப்படின்றது so வாழ்நாள்ல ஒரு woman வந்து எவ்ளோ children வந்து அவங்க bear பண்றாங்க அப்படின்றது total fertility rate. So now change for Indian women. So in the demographic la என்னென்ன changes ஆயிருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். So women பார்த்தோம் அப்படின்னா அதிகமா சன்ன தான் வந்து prefer பண்றாங்க. So this has led to sex selective abortion and neglect of sick daughters. And அது மட்டும் இல்லாம total fertility rate அப்படின்றது கம்மியா இருக்கு. For example, இதுக்கு முன்னாடி ஒரு உமனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 to 6 குழந்தைங்க இருந்தது அப்படின்னா இப்போ வந்து 2 குழந்தைங்க தான் இருக்கு. அப்போ அந்த குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு உமன் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. That is National Family Health Survey என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா that is 1990 to 1993 ல கிட்டத்தட்ட women வந்து 14 years செலவு பண்ணியிருக்காங்க. That is to care the children under 5 years. So இது 14 yearsல இருந்து இப்போ 8 years ஆ டிக்ரீஸ் ஆயிருக்கு. That is 2018ல இருந்து 20 வரைக்கும் இது டிக்ரீஸ் ஆயிருக்கு, 8 ஆ டிக்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அடுத்து அதே மாதிரி ஸோ 6ல இருந்து 15 வரைக்கும் இருக்க சில்ட்ரன் அவங்கள கேர் பண்ணிக்கிறதுல ஸோ இதுக்கு முன்னாடி 20 years செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து 14 years தான் வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆக்டிவ் சில்ட்ரன் கேரிங்ல டைம் கம்மி ஆனதுனால ஸோ உமன் வந்து நிறையா எம்ப்ளாய்மெண்ட் அதுக்கப்புறம் எஜுகேஷன்ல செலவு பண்றதுக்கு அதிகமான டைம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஓவர் 70% ஆஃப் தி கேர்ள்ஸ் தே ஹேவ் என்ரோல்ட் இன் செகண்டரி எஜுகேஷன். ஆனா இருந்தாலுமே ஏர்லி மேரேஜ் அப்படின்றது உமனை ஃபர்தரா வேற இடங்களுக்கு அவங்கள எடுத்துட்டு போறது இல்லை அப்படின்றதையும் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பாக்ட் ஆஃப் டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் ஆன் ஏஜிங் உமன் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்றது அதிகமானதுனால ஃபீமேலுடைய பாப்புலேஷன் தட் இஸ் ஆஃப் தோஸ் ஏஜ் அபவ் 65 அண்ட் அபவ் ஸோ இவங்களுடைய பாப்புலேஷனும் வந்து ஸோ 5%லேருந்து 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட் இஸ் பிட்வீன் 1950லேருந்து 2022 வரைக்கும். அண்ட் இதே பாப்புலேஷன் வந்து 2050ல 21% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. And while the proportion of older men will also increase, aging women has unique implications. So அது என்னென்ன implications அப்படின்றத பார்க்கலாம். So women generally marry men older than the women. அதாவது women வந்துட்டு எப்போதுமே யூஸ்வலாக அவங்கள விட பெரியவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்றதுனால ஸோ அந்த உமனுடைய அந்த வாழ்நாள் காலத்தை விட அந்த மென்னுடைய வாழ்நாள் காலம் வந்து கம்மியாக இருக்கு. தட் இஸ் அதாவது only 18% of the men above 65 are widowed. அதாவது 65 இயர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய men only 18% are widowed. அதே மாதிரி 55% of the women are widowed. அதாவது 55% of the women அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. ஆனா இதுவே வந்து 65% of the men sorry so 65 ஏஜ்க்கு மேல இருக்கக்கூடிய menல only 18% of the உமன் தான் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இதுதான் இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்து போகிறதுனால மறுபடியும் இந்த உமன் எல்லாம் வந்து அவங்களுடைய சன்ஸை தான் வந்து எதிர்பார்த்துருக்காங்க. அதாவது அவங்களுடைய வாழ்நாள் காலத்தை அவங்க ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியாக அவங்க கொண்டு போகிறதுக்காக அவங்களுடைய சன்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மறுபடியும் இது வந்து மென் சன் ப்ரிஃபரன்ஸ்க்கான அந்த ஒரு விஷய சைக்கிளை தான் கொண்டு வருது அப்படின்றத இந்த ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. So அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இந்தியா செக்யூர்ட் 4 கோல்டு மெடல்ஸ் அட் தி 34th இன்டர்நேஷனல் பயாலஜி ஒலிம்பியாட். ஸோ இந்த இன்டர்நேஷனல் பயாலஜி ஒலிம்பியாட் அப்படின்றது இது வந்து ஒரு எக்ஸாமினேஷன். ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். ஸோ இது வந்து ப்ரீ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் தி ஏஜ் ஆஃப் 20. ஸோ இவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வெல் நோன் இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஒலிம்பியாட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஐபிஓ வந்து எங்க ஹெல்ட் ஆயிருக்கு அப்படின்னா இட் இஸ் இன் சிகோஸ்லோவேக்கியா in 1990 and அதுக்கப்புறமா இது வந்து ஆனுவலாக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 75 பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரிஸ் இதில் இருக்கு. ஸோ இதுக்கு எப்படி பார்ட்டிசிபென்ட் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் நேஷனல் பயாலஜி ஒலிம்பியாட் அப்படின்றத நடத்துவாங்க. அண்ட் இந்த நடத்தி அதில் வந்துட்டு யாரெல்லாம் வின்னர்ஸாக இருக்காங்களோ அந்த வின்னர்ஸை தான் இன்டர்நேஷனல் பயாலஜி ஒலிம்பியாடுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கண்ட்ரி வந்து இதை ஹோஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய இந்தியா எப்போ இந்த ஒலிம்பியாட் ஹோஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா இட் இஸ் இன் 2008. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. நேவி ஆர்டர்ஸ் அட்டாக் periscopes, CSIO advises undersea drones. So for the first time, periscopes on the Indian Navy's attack submarines have been repaired and refurbished indigenously, with the CSIO in Chandigarh executing the project. So in the news, you know what periscope is. So in the periscope is an optical instrument. So in the instrument is submarine la neenga irundalo veliya enna nadakudhu abindradha nammalaala paaka mudiyum. So idu vandu oru telescope maadhiri ana oru instrument dhaan. So most idla mirror dhaan use pannuvanga. Sila complicated periscope la vandu sila prisms illa use pannuvanga. So this is all about periscope. Thank you for watching. Inniki oru set of current affairs nama discuss pannitom. Naaliki innoru set of current affairs oda na ungala meet pandren. Till then keep watching our channel. Thank you.